அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, 2020 ஆண்டு நிறைவு பெற்று 2021 ஆண்டு புதிய ஆண்டு புத்தாண்டு இறக்கப் போகுது. இந்த புத்தாண்டில் கோடி கோடியாய் ஈட்டக்கூடிய ராசிகள் கூரையை பித்து கொண்டு குபேர மலையை அள்ளித்தரக்கூடிய ராசிகள், இது எல்லாம் வந்து நீங்களும் கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு கூரையை பிச்சுக்கிட்டு வந்தது, எங்கே கூரையை பிச்சுக்கிட்டு வந்தது, எல்லாம் கூரைக்குள்ளே தான் இந்த வருஷம் உட்கார்ந்த மாதிரி ஆகிப்போச்சு 2020. இப்போ 2020 ஆண்டு காலதேச வர்த்தமானத்தின் பிரகாரம் ஒரு பேண்டமிக்கான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை காரணமாக பெரிய பிரச்சனை ஒரு வெடிச்சிருச்சு. ஆனால் 2020 ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோ ராசி எல்லாமே பேசினாங்க. ஆனால் நான் பேசலை, நான் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா புத்தாண்டு ராசி பலன் வீடியோவில் நான் போடவே இல்லை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், காலதேச வர்த்தமானத்துக்கு குறிப்பாக போர்க்கால சூழ்நிலை நடக்கும் பொழுதோ, இயற்கை சீற்றங்கள் நடக்கும் பொழுதோ, அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் வரக்கூடிய அந்த ஒரு காலமோ, தனிநபர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆயுள் பாவகம் உணவு அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். இருக்கிறக்கு ஒரு வீடு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு தான் வேலை செய்யும். ஆனால் இப்போ சகஜமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த முழுமையாக 12 பாவகங்களும் இயக்கத்தன்மை வரும். இப்போ இந்த 2020 ஆண்டு இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்துல வீட்டுக்குள்ள தான் எல்லாரும் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவக செயல்பாடுகள் உங்களுடைய எல்லாருக்குமே 8ஆம் பாவகம்னா தனித்திருத்தல், எல்லாமே தனியா இருங்க தனித்திருங்கன்னு சொன்னது. அதுக்கப்புறமாகத்தான் நிலைமையை கண்டறிஞ்சு அதனுடைய அந்த நோயினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அதெல்லாம் கண்டறிஞ்சு இப்போதான் ஒரு ஸ்ப்ரெட்டை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாம் ஒரு கேஷுவலாக விட்டுட்டு இருக்கிறாங்க. தடுப்பூசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 2021 ஆண்டு ஓரளவுக்கு ஒரு தொழில் ரீதியாகவும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இந்த மாதிரி பிரிவுகள் சச்சரவுகள் கடன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்காவது எனக்கு ஒரு மென்டல் ரிலீஃப் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த அமோக யோகங்கள் அப்படிங்கிறத நாம் இதைத்தான் அமோக யோகங்களாக எடுத்துக்கணும். கடன் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு போகிறோமா, நோய் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு போகிறோமா, கணவன் மனைவி பிணக்கு இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறோமா, குழந்தைகள் நன்றா வளர்த்திட்டு கொண்டு போகிறோமா, அதைத்தான் இனி நாம பிரதானமாக எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எப்பவுமே வந்து உங்களுடைய நீங்க எந்த லக்னமாகவும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம், சரிங்களா? இப்போ கோச்சாரம் வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தான் இருக்குது. இப்போ நான் பேசுறப்போ உங்களுடைய ஜாதகத்துல, புரியுதுங்களா, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், தெளிவாக ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த திசா நடந்தாலும் சரி, யாருக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த விருச்சிக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விருச்சிகத்துல யாருக்கு கோள்கள் இல்லையோ, கோள்கள் விருச்சிகத்துல உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, அதுல விருச்சிகத்துல எந்த கோள்களும் இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நன்மைன்னு எடுத்துக்கங்க. ரிஷபத்திலையும் எந்த கோள்களும் இல்லை அப்படின்னா ரொம்ப நன்மைன்னு எடுத்துக்கங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது 2022 மார்ச் மாதம் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கு. அப்போ ஜனனகால ஜாதகத்துல இதனுடைய பயணம் இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஜனகால ஜாதகத்துல வெவ்வேறான கிரக அமைப்புகளை வாங்கி வச்சிருப்போம். ஆனா கோச்சாரம் இந்த விருச்சிகத்துல கேதுவும் இந்த ரிஷபத்துல ராகுவும் மாறப்போகிறது கிடையாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சில டைம்ல கட்டம் காலியா இருக்கும், சரிங்களா? கட்டம் காலியா இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும், கிடைக்கிறதுனா ரொம்ப நன்மைன்னு எடுத்துக்கங்க. இந்த கேது இந்த இடத்துல இருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து சனியோ, அதாவது விருச்சிகத்துல சனியோ விருச்சிகத்துல குருவோ இருக்கிறவங்க அதிகமாக கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அது அவர்களுடைய திசா புத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் ரிஷபத்துல குருவோ அல்லது சனியோ இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த ஜனனகால சனியோடு குருவோடு தொடர்பு வைக்கக்கூடிய காலம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் கூட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த மற்ற சூரியன் புதன் இது இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். சனி குரு இந்த 2 கிரகங்களின் மேலும்
இந்த ராகு கேதுவினுடைய அந்த கோச்சாரத்தினுடைய அந்த பயணம்ங்கிறது கொஞ்சம் ஜாதகருக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அது இல்லாம இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த மகரத்துல இந்த குரு சனி இணைவு அப்படிங்கிறது 2021 ஆண்டு முழுமையாக இருக்குது. டிசம்பர் மாதம் தான் வரைக்கும் வந்து அந்த பயிற்சி அடுத்தது நடக்குது. இப்போ இந்த குரு பயிற்சி ஆகியாச்சு, சனியும் பயிற்சி ஆகியாச்சு, புரியுதுங்களா? நான் திருக்கணித முறையில பாக்குறது ஜனவரி 24, 2020 திருக்கணித முறையில பயிற்சி ஆகியாச்சு. அப்போ இந்த குரு சனி இணைவுங்கிறது கோச்சாரத்துல இருக்கு. ஜனனகாலத்துல உங்களுடைய ஜாதகத்துல ஜனனகாலத்துல இந்த இடத்துல குருவோ அல்லது சனியோ அல்லது குரு சனி இணைவோ இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கறத புரிஞ்சுங்க. என்ன காரணம்? கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சனி ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவோடு, ஜனனகாலத்துல இருக்கக்கூடிய சனியோடு அல்லது குரு சனியோடு உங்க ஜாதகத்துல மகரத்துல குருவோ சனியோ இணைவு இருக்கா அப்படின்னு பாருங்க. ஆனா இங்க ராகு கேது இருந்தால் பாதிப்புகள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்க. ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா சுக்கரன் இருக்கார், ரொம்ப நன்மை. புதன் இருக்கார், நன்மைதான். சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், கொஞ்சம் பிரச்சனை. சந்திரன் இருக்கார், மகர ராசியாக இருந்ததுன்னா ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலையும் எந்த கோள்களும் இல்லாம உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல குறிப்பா சனி குரு இல்லாம இருந்தால் நல்லாக இருக்கும், இப்படி புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல மகரத்துல குரு சனி இருந்தால் நன்மைன்னு எடுத்துக்கங்க. மகரத்துல இந்த இடத்துல சுக்கரன் இருப்பதும் நன்மைதான். அப்ப சுக்கரன் குரு சனி இவெல்லாம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த செய்யும் தொழிலில் ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். ஒரு கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும், ஒரு உதவிகள் நமக்கு கிடைக்கும். நம்ம கண்ணு தெரிக்க, அதாவது நமக்கு கண்ணு கெட்டுற வரைக்கும் யாருமே உதவி செய்யாம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து உதவிக்கு எப்படியாவது வந்துருவாங்க. இடமாற்றம் இதெல்லாம் அனுகூலமாகும். இந்த சுக்கரன் எல்லாம் சம்பந்தப்பட்டனா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்றாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதத்துக்குள்ள மகரத்துல குரு சனி சுக்கரன் இருக்கிறவங்க நல்லா இருக்கும் அர்த்தம். அதே குரு சனி சுக்கரன் இந்த விருச்சிகத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கேன், குருவோ அல்லது சனியோ சுக்கரனோ ரிஷபத்துல குருவோ சனியோ சுக்கரனா இருந்தால் கெடுதல் அதிகமாக இருக்கும். அப்போ இரண்டு விஷயங்களையும் புரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர்த்துக்கு கோள்கள் இங்க குரு இருப்பார், இங்க சனி இருக்கார், இப்படி இப்படி மல்டிபிளாலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு விதமா இருக்குன்னா 50% யோகமாக எடுத்துக்கங்க. இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும், இப்ப பாத்தீங்கன்னா மேசத்தை எடுத்தோம்னா இங்க வந்து 2.5 ராகு, 8 கேது, அதுக்கப்புறம் மகரத்துல 10 குரு சனி, ஏதோ ஒரு இதுல இந்த 4 கிரகங்கள் ஒன்று மறைவு வந்துடும், ஒரு இல்ல ராகு கேதுவால் பிரச்சனை வந்துடும். அப்போ அதை வைத்து கொண்டு நாம முழுமையாக இது யோகம் அப்படிங்கறது எடுத்துக்கூடாது. அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசாபுத்தி, இது எல்லாம் முக்கியமாக வந்து கோச்சார ரீதியாக எப்படி அது இணைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகமும் ஜனனகால ஜாதகத்தை வைத்து நாம போகிறப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜனனகால ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு எப்படி சம்பந்தம் வைத்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பிரசன்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கேன். அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், எந்த திசா புத்தி வேணாலும் இருக்கலாம், நல்ல திசா புத்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த குரு சனி எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்னா நல்ல யோகமாக இருக்கும். ஆனா அதே இங்க மகரத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்குன்னு நினைச்சுக்கங்க. அதான் சொல்ல முடியும், இங்க ஒரு பிரேக், கொஞ்சம் பார்த்து தான் கவனிச்சு போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த ராகு கேது குரு சனி இவர்கள் முழுமையாக அடுத்த வருடம் ஆக்கிரமிப்பு இருக்கு. இடையில பயிற்சிகள் எதுவும் இல்லை. அடுத்த வருடம் கடைசியில தான், 2021 கடைசியில தான் பயிற்சி இருக்கு. அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய இடம் உங்களுக்கு ரிஷபம், விருச்சிகம், மகரம். இந்த 3 இடங்களையும் நான் சொன்ன மாதிரி சுப கோள்கள் இங்க ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலையும் இருக்கக்கூடாது. ஜாதகத்துல இந்த ஒரு வருட காலத்துல அது பிரச்சனையை கொடுக்க நடக்கும். சுப கிரகங்களாக இந்த மகரத்துல குருவோ சனியோ இருந்தா, சனி சுப கிரகம் கிடையாது, ஆனா சொந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு சுபத்தன்மையை கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கிறக்காக சொல்றோம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அமைப்பு பிரகாரம் தான் நடக்க இருக்கு. இதுல பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமோ, அதாவது பாத்தீங்கன்னா உலக அளவில் ஏதாவது திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இதை பத்தி அடுத்த அடுத்த உங்களுக்கு நாடு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிற வீடியோவை நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருவீங்க.
அந்த வீடியோவில் விரிவாக இதை பற்றி நான் சொல்கிறேன். நாடு செல்லக்கூடிய நிலை வீடியோவை இது இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா உங்க நீங்கள் பாருங்கள். அதில் வந்து அடுத்த வருடம் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஒரு முன்னோட்டமாக நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை கவனித்து பார்க்கலாம். நன்றி. நமசிவாயம்.